வணக்கம் தினமலர் ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தி கிரே மேன். ரூசோ பிரதர்ஸோட டைரக்ஷனில் இந்த திரைப்படம் ரெடியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் எதுக்காக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தனுஷ். ஏன்னா வந்து ஹாலிவுட்டில் ஒரு படம் பண்ணியிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் ரூசோ பிரதர்ஸ் அவெஞ்சர்ஸ் போன்ற படங்கள்லாம் பண்ணிட்டு இப்போ அவங்க வந்து ஒரு கமர்ஷியலாக படம் பண்ண போகிறாங்க. அதில் நம்ம தனுஷ் அவர்கள் இருக்காருன்னு போது பயங்கர சந்தோஷம், அந்த எக்ஸைட்மெண்ட்டில் தான் படம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். பட் அந்த எக்ஸைட்மெண்ட்டை அந்த படம் முடியும்பொழுது பூர்த்தி செய்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இந்த படம் இருக்குது. படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஜேம்ஸ் பாண்ட் சீரீஸ்லாம் என்ன மாதிரியான ஒரு கதை இருக்கும், அந்த ஜேம்ஸ் பாண்டுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் தருவாங்க, அந்த அசைன்மெண்ட்டை அவர் எப்படி முடிக்கிறாரு, அதுக்குள்ளே என்னென்ன மாதிரியான ஸ்டண்ட்டான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றதான் படத்துடைய கதையாக இருக்கும். மீ அதே மாதிரி தான் ஹீரோ வந்து ஒரு 6 அப்படின்ற ஒரு நம்பராக வராரு. அவர் வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னு இவர் சாகடிக்கணும் அப்படின்ற சொல்கிறாங்க. சாகடிக்க போகும்போது தான் தெரியுது சாகடிக்கப்படுறதுங்களா, அவருமே வந்து ஒரு பழைய ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, என்னை எதுக்காக சாகடிக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜென்சி நிறைய தவறுகள் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் மறைச்சிருக்காங்க, அதுக்கான எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட ஒரு பென்ட்ரைவில் இருக்குது, இதுதான் இந்த பென்ட்ரைவ், இந்த பென்ட்ரைவை பார்த்தா நான் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்றது புரியும் அப்படின்றாரு. இவர் ஒரு செகண்ட் ஷாக் ஆகிறாரு, என்னடா இப்படி ஒரு அதிர்ச்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பென்ட்ரைவில் போட்டு பார்த்தா அவர் சொன்னது எல்லாமே உண்மை. அதுக்கப்புறமா நம்மளுடைய ஏஜென்ட் 6 இந்த பென்ட்ரைவை கரெக்டான இடத்துல போய் சேர்க்குறாரா, அதுக்குள்ளே அவருடைய லைஃப்பில் என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் வருது அப்படின்றதான் இந்த கிரே மேன் திரைப்படம். இதில் ப்ளஸ் பாயிண்ட்டாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெக்னிக்கலாக சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், நடித்த ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், சவுண்டாக இருக்கட்டும், ஓவராலாகவே வந்து இந்த பட்ஜெட் வைஸாக இருக்கட்டும் எல்லாமே டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் எங்கே மொத்தமாக இந்த படம் கீழே விழுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா படத்தோடைய கதையில். ஏன்னா இந்த ஏஜென்ட்டுக்கான ஒரு ப்ராஜெக்டை கொடுக்குறாங்கன்னு தெரியல, அந்த ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது நமக்குள்ளே ஒரு எக்ஸைட்மெண்ட்டை ஏற்படுத்தணும், அந்த ப்ராஜெக்டை கண்டிப்பாக அந்த ஏஜென்ட் போய் எங்கே கொடுத்துக்கணும் அந்த இடத்துல கொடுத்துடணும். அதுக்கு நடுவில் ஏஜென்ட்டுக்கு பிடிச்சவங்கள ஒருத்தர் ரெண்டு பேர் எப்படியாவது தூக்குவாங்க தெரியல. நார்மலாக டிபிகல்ட்டாக வந்து நம்மளுடைய தமிழ் சினிமா ஃபார்முலா தான் நம்ம வீட்டிலேருந்து யாராவது தூக்கிடுவாங்க, அதே மாதிரி இங்கே நம்ம வீட்டிலேருந்து ஒரு ரெண்டு பேர் தூக்கிடுறாங்க. அப்படி தூக்கும்போது நம்ம மனசுலாம் ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு அடிச்சிக்கணும், அவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, அவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, அந்த மாதிரி எந்த விதமான கனெக்டுமே இல்லாமல் தான் இந்த படத்துடைய ட்ராவலே போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஸ்டோரியாக இருக்கட்டும் ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும் ரெண்டுமே பயங்கர வீக்காக இருக்குது, அதில் சந்தேகமே இல்லை. முக்கியமாக என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர், அப்படி இருக்கும்போது ஸ்டண்ட்டாக கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணிடலாம். ஏன்னா படத்தோடைய அந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் எதை சொல்கிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோப்ளைனில் ஒரு ஸ்டண்ட் நடக்கும், நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, அதுலேயுமே ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப புதுசாலாம் இல்லை, ரொம்ப நார்மலாக. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த மாதிரியான ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ஏகப்பட்ட ஆக்ஷன் படங்களில் பார்த்துருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் படங்களே ஒரு சிலதில் இப்போ அந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த மாதிரி ரெகுலரான ஒரு ஆக்ஷன் ட்ரீட்மெண்ட் இருந்தது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒருத்தர் சாகடிக்க போகிறாருன்னு சொன்னீங்களா, அங்கேயும் வந்து ஓப்பனிங்கில் ஒரு மாதிரி பயங்கர மாசாக இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷனுடைய ட்ராவல் இருக்குது தெரியுங்களா, அது மறுபடியும் பயங்கர ரெகுலராகிடுச்சு. அதே மாதிரி இந்த படத்தோடைய டுவர்ட்ஸில் எண்டில் நார்மலாக வந்து இந்த வில்லனும் ஹீரோவும் வந்து ஒத்தை கொத்த சண்டை போட்டுக்கலாம் வரியா அப்படின்னு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருந்துங்களா, அந்த மாதிரியான ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இறங்கிட்டாங்க. நான் அது வந்து ஷாக் ஆகிட்டேன், என்னங்க இது ஹாலிவுட் படமா இல்லை தமிழ் படமா, நம்ம ஏதாவது மாறி பார்த்துக்கிட்டு இருக்குமான்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை எனக்குள்ளே கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுக்கு நடுவில் நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் வருது, அந்த எல்லா ஃபைட் சீக்வன்ஸும் சூப்பராக இருக்குது. மிக முக்கியமாக இவங்க கதையாகவே வந்து இன்னொரு இடத்துல எங்கே மைனஸாக நான் பார்க்குறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த ஏஜென்சி ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நிறைய பேர் அவங்க சாகடிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் வந்து இந்த பாம்பு பிளாஸ்ட்லாம் நடக்குது, அதனால நிறைய மக்கள் சாகுறாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்படுது. அதே மாதிரியான இழப்பை இந்த ஏஜென்ட் 6 சாகடிக்கும் போது ஒரு ஊரையே துவம்சம் பண்ணுவாங்க. அப்படி துவம்சம் பண்ணும்போது இந்த மிஷினை பண்ணிகிட்டு இருக்கவங்க யார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும் தெரியுங்களா, அந்த கொஸ்டினை கடகடன்னு இந்த மாதிரியான ஏஜென்சிலாம் டக்கு 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 டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு லூப் ஹோல் வச்சு ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி அவங்களுக்குலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த விஷயத்தை எதனால் அவங்க கண்டுபிடிக்கல அப்படின்றதுக்கு ஒரு கடைசியில் ஒரு ரீசன் கொடுக்குறாங்க, ஏன்னா அவன் பண்ணவனுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. சீரியஸாக அதை நம்புறாமையே இல்லை, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் தனுஷ் அவருடைய கேரக்டர் கண்டிப்பாக வந்து ரொம்ப நார்மலாக பயங்கர சட்டுலாம் இந்த படத்தில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு தனுஷ் அவர்கள். அது எதனால் அப்படின்றது தெரியல, ஏன்னா எப்பவுமே ரெகுலராக அவருக்குள்ளே ஒரு மீட்டர் இருக்கும், ஒரு சின்ன ஒரு ஃபயர் அவருக்குள்ளே நான் பார்த்துட்டே இருப்பேன், இதுலேயுமே அந்த ஃபயர் இருக்குது. ஆனால் அந்த ஃபயரை இந்த அளவில் தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத அவர் ரொம்ப ஒரு மாதிரி இவ்வளோதான் நம்ம பர்ஃபார்ம் பண்ணாதுக்கு மேலே ஒரு இன்ச்சு கூட நம்ம வந்து கண்ணை அசைச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு யோசனை நமக்குள்ளே இருக்கும் தெரியுங்களா. அந்த யோசனையோடையே ஒரு பர்ஃபார்ம் பண்ணாரா, அவர் பர்ஃபார்மன்ஸில் எதுவும் நான் தப்பு சொல்லலை, இருந்தாலும் அவருடைய அந்த பழைய பவர் இதில் கொஞ்சம் மிஸ் ஆச்சோ அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் எனக்குள்ளே இருந்தது. இல்லை டேரக்டர்ஸ் ஏதாவது இந்த மீட்டர் தான் எங்களுக்கு வேணும், இதோட நீங்கள் ட்ராவல் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களான்னு தெரியல, ஏன்னா படம் ஃபுல்லாகவே அந்த மீட்டரை ஒரு மிஸ் பண்ணாமல் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிடுது. ஆனால் அவருடைய அந்த பழைய எனர்ஜியை நான் பயங்கரமாக மிஸ் பண்ணேன்.
அது எதனால் அப்படின்றது தெரியல. அதே மாதிரி அவருடைய கேரக்டருமே வந்து எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கெட்டவன்லாம் நான் நல்லவன்டா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த மாதிரி தான் அது. நான் தமிழ் டப்பில் தான் பார்த்தேன். முக்கியமாக இந்த படத்துக்கு அவரே டப்பிங் கொடுத்தது இன்னும் சந்தோஷமாக இருந்து. நீங்கள் யோசிக்கலாம், அவர் தானே டப்பிங் கொடுக்கணும், வேறு யார் டப்பிங் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ரீசெண்ட் டைம்ஸாக நான் ஒரு சில படங்கள் பார்த்தேன், அதாவது பார்த்தீங்கன்னா வேறு ஒரு மொழியில் அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கோம், தமிழில் டப் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து தமிழ் ஆர்டிஸ்ட் தான், அவங்களே டப்பு அந்த டப்பிங்கை வந்து அவங்க பேசியிருந்துக்கலாம், ஆனால் பேச மாட்டாங்க, வேறு யாராவது பேச வச்சு. ரொம்ப பயங்கரமாக இருக்கும். என்னப்பா இந்த டப்பிங்குள்ளே கூட நீங்கள் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணி நம்ம ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம் சொல்லி பண்ணியிருக்க மாட்டீங்களா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வந்தது. பட் இதில் அவர் பண்ணியிருக்காருன்றதே ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதே மாதிரி அந்த கேரக்டருக்கு வரேன். அந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு கெட்டவனில் ஒரு நல்லவன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து சிரிப்பு தான் வந்தது. கெட்டவனில் நடா நல்லவன் அவர் வந்து சொல்லுவார். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுடைய கேப்டன் அமெரிக்கா இருக்கா தெரியுங்களா, அவர் தான் இதில் முழுக்க முழுக்க ஒரு பயங்கரமான ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு பொண்ணை வந்து கடத்தி வச்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சோடனே இது ஷாக் ஆகிடுவார். என்னது பொண்ணை கடத்தி வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. ஏம்மா நீ அவ்வளோ நல்லவனா, நீ ஒருத்தனை சாகடிக்க தான் போகிற, அப்போது ஒருத்தனை நீ சாகடிச்சுனா அவங்க வீட்லேயும் பெண்கள்லாம் இருப்பாங்க, அவங்க எவ்வளோ பாதிப்படைவாங்க, அதெல்லாம் நீ யோசிக்கவே மாட்டியா அப்படின்ற அவர் க்வெஸ்சன் வருது. காசுக்காக சாகடிக்கிறவங்க வந்ததுக்கப்புறமா அந்த கேரக்டரை நல்லவனாக மாற்றினதே வந்து டிபிகல்ட்டாக வந்து ஒரு தமிழ் படம் பார்த்த ஒரு ஃபீல் வந்தது. அது எதனால் ரூசோ பிரதர்ஸ் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. நிறைய விஷயங்கள் இந்த படம் பார்க்கும்போது ஒரு ரெகுலரான நார்மலான இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட் தேவையா அப்படின்றது எனக்கு தெரில. இந்த படத்தோடைய கதையை ரொம்ப ரெகுலரான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் கதை தான். இந்த கதையை வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட்லையும் பண்ணிடலாம், பட் பட்ஜெட்டை பெருசாக்கி நிறைய ஆக்டர்ஸ் உள்ளே கொண்டு வந்து ஒரு பயங்கர பிரம்மாண்டத்தை நம்ம முன்னாடி நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரம்மாண்டத்தையும் கரெக்டாக காட்டல அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இந்த படத்தில் நான் பார்க்குறேன். இதை தாண்டி இந்த கிரே மேன் திரைப்படம் உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருந்தது, இல்லை நான் டிசப்பாயிண்ட் ஆன மாதிரி உங்களுக்கும் நிறைய இடத்துல இதெல்லாம் இன்னும் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம் ப்ரோ அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்திருக்கலாம், அது என்ன அப்படின்றதையும் கீழே இருக்க காமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அதுலேயும் டாடா பேசுவீங்க. நான் பிரவீன் கேஎஸ், பாய்.